மலேசியால நடந்த சர்வதேச குத்துச்சண்டை போட்டியில தங்கம் வென்ற செந்தில்நாதன் தாயகம் திரும்பியிருக்காரு. அவர் என்ன சொல்லிருக்காங்கன்னு பாக்கலாம். சர்வதேச அளவிலான குத்துச்சண்டை போட்டி இந்த ஆண்டு நவம்பர் மாதம் 7ஆம் தேதி துபாயில் நடந்தது. அந்த குத்துச்சண்டை போட்டியில் இந்தியா சார்பில் தங்கப்பதக்கம் வென்ற குத்துச்சண்டை வீரர் செந்தில்நாதன் தான் நம்மக்கிட்ட இருக்காரு. அவர் கூட பேசலாம். சார், வணக்கம் சார். அதாவது உங்களுடைய பயணம் குத்துச்சண்டையில் உங்களுடைய பயணம் முதல் முறையாக எப்படி தொடங்கியது? நான் 96 பாக்ஸிங் பண்ணிட்டு இருந்தேன். 96 பாக்ஸிங் பண்ணும்போது ரொம்ப அப்போ ஸ்டார்டிங் பீரியடில் நான் ரொம்ப கஷ்டமாக இருந்தேன். ஷூலேருந்து எல்லாமே ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் 98 வந்து நான் சப்ஜூனியர் ஸ்டேட் மெடல் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து நேஷனல்ஸில் பிரான்ஸ் மெடல் வாங்கியிருந்தேன். இது வரைக்கும் நீங்கள் சாதித்தது என்ன, அதில் ஏதாவது மறக்க முடியாத தருணம் அப்படின்னு ஏதாவது இருக்கா, அதை பற்றி சொல்லுங்கள். நான் ஸ்டேட்டில் மெடல் ப்ளேஸ் பண்ணிக்கேன். ஸ்டேட்டு கோல்டு அண்ட் பெஸ்ட் பாக்ஸு சிறந்த குத்துச்சண்டை வீரர்னு சொல்லிட்டு 3 வாங்கியிருக்கேன் நான் சீனியர்லேயே. அதுக்கப்புறம் ஜூனியரில் ஒரு குத்துச்சண்டை வீரர்னு சொல்லி சிறந்த குத்துச்சண்டை வீரர்னு சொல்லி அது ஒரு அவார்டு வாங்கியிருக்கேன். அப்போ நேஷனல்ஸில் வந்து ஒரு சில்வர் மெடல் வாங்கியிருக்கேன் நேஷனல்ஸில் ஜூனியரில். அப்போது ஜூனியர் நேஷனல்ஸ் நான் போடும்போது வந்து மனோஜ்குமார் கிட்ட தான் பாக்ஸிங் போட்டேன். மனோஜ்குமார்னா இந்தியாவில் தெரியாத யாரும் இல்லை. அவர் ஒரு ஒலிம்பிக் பிளேயர், அவர் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் மெடல் ப்ளேஸ் பண்ணியிருக்காரு. வெரி குட் பாக்ஸர் அவர். அவர்கிட்ட பாக்ஸிங் போட்டு டஃப்பாக போட்டு பாக்ஸிங் லாஸ் ஆகியிருக்கேன். அதுக்கப்புறம் மனோஜ் ஜேந்தர்னு சொல்லிட்டு ஹரியானாவில் இருக்கார், அவரும் ஒலிம்பிக் பிளேயர், வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் மெடல் ப்ளேஸ் பண்ணியிருக்காரு. அரசு எல்லா ஸ்போர்ட்ஸுக்கும் நல்லா சப்போர்ட் தான் பண்ணுறாங்க, நல்லபடியே தான் வருது. ஆனால் பாக்ஸிங்க்கு என்னென்னா வெளியில் இருக்கிற வெளியில் ஒரு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கல. அது கிடைக்கணும். பாக்ஸிங்குன்னு ஒரு அங்கீகாரம், நல்ல அங்கீகாரம் கிடைக்கணும். பாக்ஸிங்கு தப்பான ஒரு கண்ணோட்டத்தோடு பார்க்குறாங்க. அது பாக்ஸிங் ஒரு ஸ்போர்ட்ஸாக யாரும் நினச்சி இது பண்ணுறதில்லை.